بسم الله الرحمن الرحيم والضحى والليل اذا سجى ما ودعك ربك وما قلى وللاخره خير لك من الاولى ولسوف يعطيك ربك فترضى الم يجدك يتيما فاوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فاغنى فاما اليتيم فلا تقهر وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين கணியம் நிறைந்த பெரியோர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே இனிய குழந்தைகளே தெரிந்த சூறாக்கள் தெரிய வேண்டிய அர்த்தங்கள் என்ற ஆர்எஸ்டி நிறுவனத்தின் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் நாம் சூரத்து தொஹா என்ற சூராவினுடைய அர்த்தங்களை பார்க்கப் போகிறோம் தொஹா என்றால் முற்பகல் வேளை என்று பொருள் இதே பெயரில் ஒரு தொழுகையும் இருக்கிறது ஒரு நஃபிலான தொழுகையும் இருக்கிறது ருஹா தொழுகை என்று தொழுகிறோம் அல்லவா அது அந்த நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் துஹா என்பது இது நபிகள் நாயு சல்லா அலிசனருடைய மக்கா வாழ்க்கையின் போது இறக்கில் உள்ள மக்கியா அத்தியாயம் இதிலே மொத்தம் பதினோரு வசனங்கள் இருக்கின்றன இந்த அத்தியாயம் இறக்கப்பட்ட காரணம் நாயகம் சொல்ல தாகலை செல்லம் அவர்களுக்கு சில நாட்கள் அதாவது ஒரு பதினைந்து நாள் அல்லது இருபது நாட்கள் வகை வரவில்லை வேதத்தின் அறிவிப்பு வரவில்லை எதற்கும் நாயகம் சொல்லத்தாலே சொல்கள் அவ்வளவு கவலைப்பட்டதில்லை இதற்கு அவ்வளவு கவலைப்பட்டார்கள் அல்லாஹுடைய வசனங்கள் ஜிப்ரில் அலையலாம் அவர்கள் கொண்டு வருவார்கள் வருவார்கள் என்று காத்திருந்து காத்திருந்து அவர்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு அப்படி சில நாட்கள் வகி இறங்காமல் இருந்த பின்னர் ஜிப்ரில் அலையலாம் அவர்கள் வகையை கொண்டு வந்தார்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலிசர்கள் ரொம்ப கவலைப்பட்டார்கள் அதன் பின்னர் இந்த அத்தியாயம் இறக்கி விடப்பட்டது அதில் அல்லாஹ் சொல்கிறது நபியே உண்மை அல்லாஹ் கைவிட மாட்டான் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்வதற்காக இறக்கப்பட்ட அத்தியாயம் இது எதனால் வகி இறங்கவில்லை அதுக்கு என்ன காரணம் என்பதற்கு ரெண்டு விதமான விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன முதலாவது மக்காவில் வாழ்ந்த குறைசிகள் யசூருல்லாயி சொல்லிஸ்வர்களை பிடிக்காத எதிரிகள் இவர்களிடத்தில் ஏதாவது சில கேள்விகளை நாம் கேட்க வேண்டும் ரசூலுல்லாவிடத்தில் அவர்கள் பதில் சொல்லாமல் திக்குமுக்காட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருந்தால் உங்களை நபி என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம் உங்களால் பதில் சொல்ல முடியலை அதனால் நீங்கள் நபி இல்லைன்னு சொல்லணும் அதுக்கு எந்த மாதிரியான கேள்விகளை கேட்கலாம் என்று இவர்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க தயார் பண்ணுறாங்க எந்த கேள்வியுமே எங்களுக்கு கேட்க தெரியலை இதற்காக இந்த கேள்வியை ரசூலுல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் என்பதற்காக என்ன கேள்வியை கேட்கலாம் நீங்கள் கேள்விகளை சொல்லித்தாருங்களேன்னு யூதர்களை வந்து சந்திக்கிறார்கள் அந்த யூதர்கள் மூன்று கேள்விகளை கேட்க சொல்லி சொல்லிக் கொடுத்தார்கள் மக்காயில் உள்ள கரைச்சிகளுக்கு ஒன்று ரூஹ ஆத்மான்னா என்ன ரெண்டு உலகத்தை ஒரே கொடையின் கீழ் ஆண்ட துல்கர்னின் மன்னரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அவர் யார் என்ன அது என்னுடைய சம்பவம் என்ன சொல்லுங்கள் மூன்றாவது முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக குகையிலே உறங்கி கொண்டிருந்தார்களே சில இளைஞர்கள் அவர்களை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் யார் எதிரிகள் கேட்குறாங்க ரசூலாக்கிட்ட அப்போ நபிகள் நாயகும் சொல்ல சொன்னார்கள் நீங்கள் நாளைக்கு வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த கேள்வி எனக்கு பதில் தெரியாது நான் ஒன்றும் பழைய வேதங்களை படித்தவன் கிடையாது எனக்கு எழுதவோ படிக்கவோ நான் யாரையும் போய் வண்டிவிட்டது கிடையாது ஆகையினால் எனக்கு இறைவன் வகி அறிவிப்பான் வகி அறிவித்த பிறகு நான் உங்களுக்கு சொல்கின்றேன் நாளைக்கு வாங்க என்று சொல்லி அனுப்புகிறார்கள் இப்படி சொன்ன பெருமானால் இன்ஷா அல்லா சொல்லலை இன்ஷா அல்லாங்கிற ஒரு வார்த்தையை சொல்லாமல் மறந்துட்டாங்க கரெக்டாக நாளைக்கு சொல்லி வச்ச மாதிரி எதிரிகள் வந்துட்டான் நேற்று கேள கே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன்ட்டு ரசூல்லா சொல்கிறாங்க எனக்கு வகி இறங்கலப்பா நாளைக்கு வாங்கங்கிறாங்க நாளைக்கு வந்தான் அப்பவும் பதில் கிடைக்கல ரசுல்லாவுக்கு வகி வரலை இப்படியே பதினஞ்சு நாள் போயிடுச்சு ரசுல்லா மிகவும் கஷ்டப்பட்டார்கள் மன வருத்தப்பட்டாங்க அதன் பிறகு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா சூரத்துள் என்ற அத்தியாயத்தை இறக்கி அதில் ரெண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறான் சூரா பனி இஸ்ராயில் என்ற அத்தியாயத்தில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறான் உயிர்னா என்ன ஆத்மானா என்னான்ட்டு நமக்கு அதை பற்றி நோக்கம் நோக்கமல்ல இந்த அத்தியாயம் இறக்கிவிடப்பட்டது அதுக்கு அப்புறமா மாற்ற ரசூல்லாவுக்கு ஆறுதல் சொல்வதற்காக இது ஒரு காரணம் வகி இறங்கியதற்கு தாமதமானதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது என்னென்னா முசனத் அகமதில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹத் ஹதீஸ் நபிகள் நாயகம் சலுல்லா சொன்னது ஒரு மூணு நாளாக வகி இறங்கலை மேலே சொன்ன அடிப்படையில் பதினஞ்சு நாள் இப்போ சொல்கிறது மூணு நாள் வகி இறங்கலை என்ன காரணம் என்ன காரணம் யோசிச்சு 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 வச்சு பார்க்குறாங்க அவங்களுக்கு வகையே வரலை ஜிபுர இலேஸ்லாம் திரும்ப வந்து வகி கொண்டு வர்றாங்க என்ன ஜிபுரையில் இப்படி நீங்கள் மூணு நாளாக வரலை மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சேன்னு சொல்லும்போது உமா அத்தனை நசர் இல்லாபி அம்ரி ரப்பிக்கு இறைவன் சொன்னால் தானே வகி கொண்டு வர முடியும் அல்லாதான் எனக்கு வகி கொண்டு வர சொல்லி உத்தரவு போடலைன்னு சொன்னாங்க ஏன் அல்லா என்னை கை விட்டுட்டானா என் மேலே கோவமா அல்லாவுக்கு நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டேனா இன்னும் நபிகள் நாயகம் சொல்லிஸ்வர்கள் கவலையோடு ஹசரஜிபிலிடத்தில் கேட்டபோது சொன்னார்கள் மூணு நாளாக உங்களுடைய கட்டிலுக்கு கீழே உங்கள் பெட்டுக்கு கீழே ஒரு சின்ன நாய் குட்டி ஒன்று சேர்த்து கிடந்தது உங்களுக்கு தெரியுமல்லவா நாயும் உருவப்படமும் இருக்கும் இல்லத்துக்கு நாங்கள் வரமாட்டோம்னு இன்றைக்கி தான் உங்கள் வேலைக்காரி தச்சையில் அதை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணும்போது கீழே ஒரு நாய்க்குட்டி செத்து கிடந்திருக்கு நாற்ற வராமல் இருந்திருக்கு எப்படியோ காத்தோட்டமாக இருந்ததுனால என்னவோ அதை அப்புறப்படுத்தினதுக்கப்புறம் நாங்கள் வந்திருக்கிறோம் சில ஜூலி அவர்கள் சொன்னார்கள் முஸ்னத் அகமதில் ஒரு தகவல் இடம்பெற்றிருக்கு தப்சீர் குறுத்து இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு ஆக நமக்கு இங்கே விஷயம் என்னென்னா சில நாட்கள் வகி இறங்கவில்லை அதற்கு என்ன காரணம் அதுக்கு ரெண்டு விதமான காரணம் இருக்குது இப்போ நம்ம பார்த்தது ரெண்டு காரணங்கள் அதற்கு அப்புறமா தான் இந்த அத்தியாயம் இறக்கி விடப்படுது இப்போ அர்த்தத்தை பாருங்கள் ஒஹா முற்பகல் வேலையின் மீது சத்தியமாக ஏன் முற்பகல் வேலை மேலே எல்லாம் சத்தியம் பண்ணுறான் அதற்கடுத்து ஒல் லைலி இதா சஜா ஒடுங்கி கொள்ளுகின்ற இரவின் மீது சத்தியம் அப்படியே இரவு ஒடுங்குது எல்லா அடங்கி ஒடுங்குதுன்னு சொல்லுவோம்ல அடங்கி ஒடுங்கிருச்சு ஊரே ஒடுங்கி போயிருக்குன்னு சொல்லுவோம்ல நிசப்தமாக அது அப்படிப்பட்ட இரவின் மீது சத்தியமாக எதற்காக இந்த ரெண்டு பொருளும் இறையும் சத்தியம் பண்ணுறான் துஹா நேரம் என்பது மக்கள் பரபரப்பாக இயங்கக்கூடிய நேரம் ரொம்ப நம்பிக்கையோடு இன்றைக்கி வருமானம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உழைப்பதற்காக மக்கள் பரபரப்பாக கிளம்பும் நேரம் துஹாவுடைய நேரம் இரவு நேரம் மக்கள் அடங்கி ஒடுங்கி அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் இந்த ரெண்டும் தினமும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கக்கூடிய ஒன்று வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும் பரபரப்பாகவும் இருக்கும் அடங்கி ஒடுங்கிற மாதிரியும் இருக்கும் இதை உணர்த்துவதற்காக எல்லாம் வல்ல இறைவன் ரெண்டு மேலே சத்தியம் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஆரம்பிக்கிறான் மா வத்தா கரப்பு கவமாக நபியே உம்மை உம்முடைய இறைவன் வெறுக்கவும் இல்லை கைவிடவும் இல்லை வகி இறங்காமல் போனதுனால இறைவன் கைவிட்டு விட்டான் என்றும் நீங்கள் நினைக்க வேண்டாம் இறைவன் நம்மை வெறுத்து விட்டான் என்றும் நினைக்க வேண்டாம் உண்மை இறைவன் உம்மை வெறுக்கவும் இல்லை கைவிடவும் இல்லை வளல் ஆஹிரத்து ஹைருள் லகமினல் ஊலா இம்மையை விட மருமையே சிறந்தது இம்மையை விட மருமையே சிறந்தது வல சௌ ஃபயத்தீ கரப்பு நிச்சயமாக உம்முடைய இறைவன் உமக்கு தருவான் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் இறைவன் தருவான் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் ஏன் ஆகிரத்து தான் சிறந்தது இம்மையை விடன்னு சொல்கிறான் அப்படின்னா இம்மையில் கூட ஒரு மனிதன் ஒரு மனிதனை அவன் செய்யக்கூடிய சில சில தவறுகளுக்காக இறைவன் கைவிடலாம் இறைவன் அவர்களை கண்டு காணாமல் சில நேரங்களிலே சோதிக்கலாம் ஆனால் ஆகிரத்திலே கைவிடுவது தான் ஆபத்தானது ஆகிரத்து தான் சிறந்தது இந்த உலகத்தை விட வல வலசௌத்தி கரப்பு நிச்சயமாக உம்முடைய இறைவன் உமக்கு தருவான் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் இறைவன் தருவான் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் ஏன் ஆகிறது தான் சிறந்தது இம்மையை விடன்னு சொல்கிறான் அப்படின்னா இம்மையில் கூட ஒரு மனிதன் ஒரு மனிதனை அவன் செய்யக்கூடிய சில சில தவறுகளுக்காக இறைவன் கைவிடலாம் இறைவன் அவர்களை கண்டு காணாமல் சில நேரங்களிலே சோதிக்கலாம் ஆனால் ஆகிரத்திலே கைவிடுவது தான் ஆபத்தானது ஆகிரத்து தான் சிறந்தது இந்த உலகத்தை விட நபியே உமக்கு ஆகிரத்தில் எல்லாம் வல்ல இறைவன் நல்லா தருவான் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு தருவான் உலகத்தில் இடைப்பட்ட காலங்களில் இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் வகி இறங்காமல் இருக்கிறது சில சோதனைகள் வர்றது இது உலகத்தில் இருக்க தான் செய்யும் உலகத்தில் என்ன உலகத்தில் சோதனைகள் என்பது இயல்பு தானே ஆகிரத்தில் தானே இறைவன் உங்களை கைவிடக்கூடாது அதுதானே முக்கியம் என்று உணர்த்துவதற்காக இல்லாமல் வல்ல இறைவன் இந்த நாலாவது வசனத்தையும் ஐந்தாவது வசனத்தையும் கூறுகின்றான் ஆகிரத்தை எம்மை விட சிறந்தது இறைவன் உங்களுக்கு தருவான் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் அப்போது ரசூலாயி சொல்லுக்கு சில நாட்கள் வகி இறங்காமல் இருந்தது உண்மை அதனால் அவர்கள் கவலைப்பட்டது உண்மை கவலைப்பட்ட போது இறைவன் சொல்கின்றான் உண்மை கைவிடவும் இல்லை உண்மை இறைவனுக்கு வெறுப்பும் கிடையாது இந்த உலகத்தில் இந்த மாதிரி சில அசம்பாவிதங்கள் நடக்கும் ஆகிறதுல தான் நடக்கக்கூடாது அங்கே இறைவன் தருவான் நீங்கள் திருப்தி அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நபியே ஒன்று ரெண்டு நாட்கள் உங்களுக்கு வகி இறங்கவில்லை என்பதற்காக ஒரு பதினைந்து நாட்கள் அசரத் ஜிப்ரீலை சந்தித்து வேதத்தின் வசனங்களை பெற முடியாமல் போய்விட்டதே என்பதற்காக இப்படி நீங்கள் நொந்து போனீர்களே இவ்வளவு நீங்கள் வருத்தப்படுகிறீர்களே நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிரமங்களையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளு அலம் எஜிதுக்க எத்தீமன் ஃப ஆவா அந்த இறைவன் உங்களை ஒரு அனாதையாகத்தானே அடைந்து கொண்டான் இறைவன் உங்களை அரைவனை அரவணைத்தான் அல்லவா நீங்கள் வாழ்க்கையை தொடங்க முற்பட்ட காலத்தில் நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள் மிகில்நாயகம் சல்லோதாஸ் அவர்கள் குழந்தையாக ஆமினா அம்மாவுடைய வயத்திலிருந்து வெளியில் வரும்போது அனாதையாக தான் இருந்தாங்க தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போதே தந்தை இறந்து விட்டார்கள் வளர்ந்து வருகின்ற பருவத்தில் தாயும் இறந்து விட்டார்கள் ஆதரவு தேவைப்படுகிற நேரத்தில் பாட்டதார் அப்துல் முத்தலையும் இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு ஒரு சோசியல் பேக் போன் சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைப்பதற்காக முதுகெலும்பு மாதிரி இருந்தவர்களை காப்பாற்றி கொண்டிருந்த அபு தாலிப் அவருடைய சிறிய தந்தை அவர்களும் முக்கியமான ஒரு கட்டத்தில் இறந்து விட்டார்கள் இப்படி வாழ்க்கையில் அவர்களுக்கு ஆதரவு தேவைப்படுகிற எல்லா நிலைகளிலும் அவர்கள் ஒரு அனாதையாகவே தனிமரமாகவே இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாகி இருந்தார்கள் இதை இறைவன் சுட்டி காட்டுகிறான் உம்மை இறைவன் அனாதையாகத்தானே அடைந்து கொண்டான் அவன் உங்களை அரவணைக்கவில்லையா ஒவ்வதக்க வால்லன் ஃபஹதா நேர்வழி என்றால் என்னவென்று அறியாமல் தானே நீங்கள் இருந்தீர்கள் ஹிதாயத்துனா என்ன நேர்வழினா என்ன என்பதெல்லாம் அறியாத ஒரு பருவத்தில் தானே நீங்கள் இருந்தீர்கள் ஃபஹதா இறைவன் தக்க சமயத்தில் உங்களுக்கு அந்த வழியை என்னவென்று காட்டினான் அல்லவா ஒவ்வதக்க ஆயிலன் ஃபாகுனா நபியை நீங்கள் ஏழையாகத்தானே இருந்தீர்கள் நீங்கள் இறைவன் உங்களை செல்வந்தராக ஆக்கினான் அல்லவா நபி ஏழைதான் அல்லாஹூ மஹினி மிஸ்கினா வா அமித்தினி மிஸ்கினா வஹ்ஷுர் நீஃபி சுமரத்தில் மசாக்கின் இறைவா என்னை வேலையாக செய் ஏழையாகவே மரணிக்கச் செய் மறுமை நாளில் ஏழைகளோடு என்னை எழுப்பு என்று நபிகள் நாயகம் துவா செய்திருக்கின்றார்கள் ஆகையினால் நபிகள் நாயகம் சொல்லாஹினுடைய ஆரம்ப காலம் என்பது ஏழ்மைதான் பின்னாலே பெரிய செல்வந்தராகி விட்டார்கள் செல்வந்தராகி விட்டார்கள் என்றால் ஒரு விருந்து பறந்த அரசாட்சியினுடைய அதிபதியாகிவிட்டார்கள் கேட்போருக்கு அவர்கள் கேட்டதையெல்லாம் வாரி வழங்குகின்ற வாய்ப்பை பெருமானார் பெற்றுவிட்டார்கள் ஆனாலும் ஏழையாகவே வாழ விரும்பினார்கள் இந்த உலகத்தை விட்டு மறையும் போது அவருடைய வீட்டில் எட்டு தங்க காசுகள் இருந்தன அவர்கள் மரணிப்பதற்கு முதல் நாள் மயங்குகிறார்கள் பிறகு விழிக்கிறார்கள் மயங்குகிறார்கள் பிறகு விழிக்கிறார்கள் விழித்த உடனே திடீரென்று ஏதோ ஒன்று நினைவுக்கு வந்தவர்களாக தன்னுடைய மனைவி என்னை ஆயிஷா அலியுல்லா அழைத்து ஆயிஷா நம்முடைய வீட்டிலே எட்டு தங்க காசுகள் இருந்தனவே அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டார்கள் ஆயிஷா நாய் சொன்னாங்க பத்திரமா இருக்குது அவருடைய திருத்துவர் வா எடுத்து வா என்று அவசரப்படுத்தினார்கள் எடுத்து வர சொல்லி தன்னுடைய இந்த எட்டு காசுகளையும் அப்படியே ஒன்றன் மேல் ஒன்று வரிசையாக வச்சிட்டு இப்படி பார்க்குறாங்க பார்த்துவிட்டு சொன்னார்கள் ஆயிஷா இந்த தங்க காசுகளை வீட்டில் வைத்துக்கொண்டு சேமிப்பாக வைத்துக்கொண்டு கொண்டு நான் இறந்து போய்விட்டால் அந்த எல்லாம் வல்ல இறைவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் எந்த முகத்தோடு நான் நல்லாகவே சந்திப்பேன் ஒரு சேமிப்பை வைத்துக்கொண்ட நிலையில் நான் இறைவனை சந்திக்க விரும்பவில்லை என்று கூப்பிட்டு உடனடியாக ஏழைகளுக்கு இதை பகிர்ந்து விடு என்று சொன்னார்கள் அப்படி ஏழையாக வாழ விரும்பினார்கள் நபிகள் நாயகம் சொல்லுங்கள் எட்டு தங்க காசுகளை ஒரு நாள் ஒன்றுக்கு தர்மம் கொடுக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு வசதியை தந்து விட்டான் பின்னாளிலே இருப்பினும் சேகரித்து வைக்கவில்லை அதைத்தான் இறைவன் இங்கே நினைவுற்றுகின்றான் நபியை நீங்கள் ஏழையாகத்தானே இருந்தீர்கள் இறைவன் உங்களை செல்வந்தராக ஆக்க செல்வந்தனாக ஆக்கவில்லையா என்று சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே ஏழ்மை செல்வம் அனாதை அரவணைப்பு நேர்வழி என்றால் என்னவென்ற தெரியாமை பிறகு நேர்வழிகாட்டியாகவே நீங்கள் ஆனது இப்படியாக உங்களுடைய வாழ்க்கை முழுக்க நீங்கள் கைவிடப்பட்டவரை போல தோற்றம் தருகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு பின்னால் இறைவனால் அரவணைக்கப்பட்ட வாழ்க்கை அல்லவா நீங்கள் வாழ் வாழ்வதற்கு தயாராகிவிட்டீர்கள் வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று விட்டீர்கள் அப்படி இருக்க கொஞ்ச நாள் வகி இறலைங்கிறதுக்காக இறங்கலைங்கிறதுக்காக அப்படியே முடங்கி போய் விடுவதா அப்படியெல்லாம் முடங்காதீர்கள் எல்லாம் அவரையை திருத்துவதரே நான் இருக்கிறேன் என்று பெருமானாருக்கு ஆறுதல் சொல்லுகிறான் இந்த அத்தியாயத்தில் அல்ல இதையெல்லாம் சொல்லி முடித்துவிட்டு கடைசியாக ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று வசனங்களையும் இறைவன் சொல்வதை பாருங்கள் எனவே நீங்கள் கீழேருந்து தான் மேலே வந்தீங்க எனவே அம்மல் எத்தீமஃபலா தகுஹர் அனாதைகளை கடிந்து கொள்ளாதீர்கள் அனாதைகளை அடக்கி ஆளாதீர்கள் அனாதைகளிடத்தில் முரட்டுத்தனமாக நடக்காதீங்க அனாதைகளை அரவணையுங்கள் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லா இடத்திலே வந்து சொல்கின்றார் அல்லாவுடைய திருத்துதரே என்னுடைய இதயத்தில் இறக்கமே வரமாட்டுது யாரை பார்த்தாலும் இறக்கம்னா என்ன ரோட்டில் ஒருத்தான் அடிபட்டு கிடக்கிறான்னா கண்டு காணாமல் போவாங்க நிறைய பேர் தாகத்தில் ஒருத்த தண்ணி ஏக்கரான்னு வச்சுக்கோங்களேன் மினரல் வாட்டர் பாட்டிலை ஒழித்து வச்சுக்குவான் ட்ரெயின் பயணத்தில் பஸ்ஸு பயணத்தில் அதெல்லாம் கொடுக்க முடியாது இது நான் வாங்கியிருக்கிறேன் அந்த மாதிரி இறக்கம் என்பது இல்லாமல் போய்விட்ட ஒரு காலத்தில் வாழ்கிறோம் இதை ஒரு நபித்தோழர் அன்றைக்கே ரசூல் அல்லாவிடத்தில் கேட்டார் என்னுடைய இதயத்தில் இறக்கங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது நான் என்ன செய்யலாம்னு கேட்டார் இறக்கம் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணுண்டு நபிகள் நாயகம் சொல்லாசன் சொன்னார்கள் அனாதைகளின் தலையை அன்போடு தடவுங்கள் அநாதைகளோடு நெருங்கி பழகுங்க இறக்கம் தானாக வந்துடும் சொன்னாங்க இங்கே அல்லாஹ் கூறுகிறான் ஃபாம்மல் அம்மல் எத்தீம ஃபலா தகுர் எனவே அனாதைகளை நீங்கள் விரட்டாதீர்கள் கடிந்து கொள்ளாதீர்கள் அரவணையுங்கள் ஓ அம்ம சாயிலஃபலா தன்கர் நீங்கள் ஏழைகளை விரட்டாதீர்கள் ஏழைகளை அரவணைத்து கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு காலத்தில் ஏழையாக இருந்தீங்க நீங்கள் ஒரு காலத்தில் அனாதையாக இருந்தீங்க அப்போ உங்களை யாரையாவது விரட்டியிருந்தா நீங்கள் ஏழையாக இருக்கும்போது பண வசதி வராமலே நீங்கள் வாழ்ந்து போயிட்டால் என்ன ஆகும் ஆகையினால் நீங்கள் அனாதைகளை அரவணையுங்கள் ஏழைகளுக்கு நீங்கள் வாரி வழங்குங்கள் வம்ம ஃபலா தன்கர் கேட்பவரை நீங்கள் விரட்டாதீர்கள் வந்துட்டீங்களாப்பா ரம்ஜான் வந்தாலே வரிசையாக வந்துடுவீங்களே அப்படிலாம் சொல்லாதீங்க தலை தான் ஆரம்பிக்கணும் உடனே வசூல்னு பேக்க திக்கிட்டு கிளம்பி வந்துடுறாங்க இந்த மாதிரிலாம் குத்தி காட்டுவது கேலி செய்வது இதெல்லாம் செய்யாதீர்கள் ரமலான் மாதத்தில் வசூலிக்கப்படுகிற பணத்தை வைத்து தான் பத்து மாதங்கள் எல்லா அற நிறுவனங்களும் எல்லா மதரசாக்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எந்த ஒரு மனிதனும் கஞ்சத்தனத்தை கொண்டு தான் நம்புகிற கொள்கைக்கு சேவை செய்துவிட முடியாது எனவே தாராளமாக நீங்கள் ரமதான் மாதத்திலே தர்மங்களை செய்யுங்கள் அனாதைகளை அரவணையுங்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அம்மா பி நேமதி உமது இறைவன் உமக்கு புரிந்திருக்கக்கூடிய அருளை நபிய நீர் வெளிப்படுத்தி காட்டுவீராக அல்லா நமக்கு காரில் போகக்கூடிய அளவுக்கு வசதியை தந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் கார் எடுத்து ஓட்டணும் அப்பவும் ஓட்ட சைக்கிளில் போகக்கூடாது கேட்டால் இல்லைங்க கார் எடுத்துகிட்டா நம்மள்ட பணம் இருக்கிறது நாலு பேருக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் வந்து கடன் கொடுன்னு கேட்பான் தர்மம் கொடுன்னு கேட்பான் வசூலுக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வருவான் இந்த சிரமம்லாம் எதுக்குங்க அதனால் வெளியில் காட்டக்கூடாது சூதனமாக இருக்கணும் அட்வைஸ் பண்ணுறாங்கல்ல ரொம்ப தப்பான அட்வைஸ் அது அல்லா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் வெளியில் காட்டுங்கள் தாய்மார்கள் தங்க வளையல் போடக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா தங்க வளையல் போடுங்க பதுக்கி பதுக்கி வைக்காதீங்க நல்ல ஆடை உடுத்த முடியுங்கிற அளவுக்கு அல்லா வசதியை தந்தோம்னா அதை காட்டுங்க பக்கத்து வீட்டுக்காரி பொறாம போட்டுருவா கண்ணு வச்சுருவாங்கிறதுக்காக வேண்டி அதை அனுபவிக்காமையெல்லாம் இருக்கக்கூடாது வா அம்மா அப்படி நியாமத்தை ரப்பிக்கவா ஹத்திஸ் இறைவன் தந்திருக்கக்கூடிய அருளை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டுவீராக எல்லாருமே வாழ்க்கையில் கீழே இருந்து மேலே வரக்கூடியவங்க தான் அல்லது மேலே இருக்கக்கூடியவங்க கீழே போவது தான் இது இயல்பு தான் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய நீங்கள் கீழே போகாமல் இருக்கணும்னா அனாதைகளை அரவணையுங்கள் நீங்களும் தர்மம் கொடுங்க என்பது தான் இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமும் படிப்பினையும் இன்ஷா அல்லா நாளை தினம் அடுத்த அத்தியாயத்தினுடைய விளக்கத்தோடும் அர்த்தத்தோடும் உங்களை சந்திக்கின்றேன் எல்லாம் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களையும் ஆலோசனையிலும் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி ஆர்எஸ்டி வீடியோ நம்பர் ஒன் ஆதித்தனார் சாலை புதுப்பேட்டை சென்னை இரண்டு செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் நைன் எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம் அது வரையில் விடைபெறுகிறோம் அஸ்லாம் அலைக்கும்